நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 13ல நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா Classification of Second Order PDE and Charpits Method. So, இந்த டாபிக் தான் நம்ம டே 13ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்ட் 43ல கேரக்டரிக் ஈக்குவேஷன் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ அந்த டாபிக்ல உள்ள வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கார்னரில் உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸில் உள்ள வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 44ல சார்பிட்ஸ் மெத்தட் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டாபிக் எடுத்து ஸோ இதோட கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும், ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இதில் நம்ம என்ன ஒர்க்கிங் ரூல் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்க்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஓகே கவுனிங்க, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சார்பிட்ஸ் மெத்தட். இப்போ கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் பி கியூ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கும், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் கமா பி கமா கியூ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதில் நம்ம ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டிபி பை எஃப் எக்ஸ் ப்ளஸ்ஸு பி என்ட்டு எஃப் இசட். இப்போ இதில் உள்ள இந்த எஃப் எக்ஸ் எஃப் இசட் அப்படின்றது என்னன்னா எஃப்ஐ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இங்கே எஃப்ஐ இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு டி கியூ பை இங்கே நமக்கு என்ன வரும் எஃப்ஐ ப்ளஸ்ஸு கியூ என்ட்டு எஃப் இசட் ஈக்குவல் டு டி இசட் பை மைனஸ் பி என்ட்டு எஃப்பி மைனஸ் கியூ என்ட்டு எஃப் கியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை மைனஸ் எஃப்பி ஈக்குவல் டு டிஒய் பை மைனஸ் எஃப்கியூ. ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆக்ஸிலரி ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராப்ளம் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் சார்பிட்ஸ் மெத்தடில் இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குதான்றதை பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுப்போம். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ இதை கம்பேர் பண்ணி பிக்யூ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸோ இந்த டேர்ம் ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா இதை கேபிட்டல் ஏ ஸோ இதை கேபிட்டல் பின்னு எடுத்துக்குவோம் இதை கேபிட்டல் சின்னு எடுத்துக்குவோம் ஸோ இதை கேபிட்டல் டின்னு எடுத்துக்குவோம் இதை கேபிட்டல் இ அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இதில் பி வேல்யூ என்ன அப்படி இல்லைன்னா டி வேல்யூ என்ன ஸோ இந்த மாதிரி கூட நமக்கு ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ அப்போ நமக்கு என்ன அப்படின்னா ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபுல்லாக ஞாபகத்தில் இருக்கணும், இதில் ஏபிசிடிஇன்றது எந்த இடத்துல வருதுன்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் எந்த வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே கவுனிங்க, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒர்க்கிங் ரூல். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்பு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை சார்பிட்ஸ் மெத்தட் எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்பு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க்கிங் ரூலை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஸோ நம்ம ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆல் டேர்ம்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் டு எல்ஹெச்எஸ் அண்ட் ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் பி கமா கியூ ஈக்குவல் டு ஜீரோ. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இந்த ஃபார்மெட்டில் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதிக்கணும். இப்போ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஸோ இதை ஸ்டெப் 2 அப்படின்னு எடுத்துங்க. ஸோ இதை ஸ்டெப் 3 எடுத்துங்க. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷன்லேருந்து எஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து எஃப்ஒய் எஃப் இசட்டு தென் எஃப்பி எஃப்கியூ. ஸோ இந்த வேல்யூவை செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிங்க. ஸோ இதுதான் இங்கே நம்ம பார்த்துருப்போம். ஸ்டெப் 2ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டு FX, FY, FZ, FP, FQ. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் இன் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஸோ இதை ஸ்டெப் 3 எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டெப் 3ல நம்ம என்ன எடுத்துருப்போம் நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் டிபி பை ஈக்குவல் டு ஸோ அதே மாதிரி டிக்யூ பை ஈக்குவல் டு டிஇசட் பை ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை ஈக்குவல் டு டிஒய் பை ஈக்குவல்னு பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்ச FX, FY, FZ, FP, FQ ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். இது ஸ்டெப் 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் 2 சிம்பிள் ஃப்ராக்ஷன்ஸ்
find the relation involving at least one of p and q. அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படினா ரெண்டு சிம்பிள் ஃபிராக்ஷன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா கம்பேர் பண்ண போறோம். சோ இந்த ரெண்டு சிம்பிள் ஃபிராக்ஷனை எடுத்துட்டு சோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா p and q வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சோ அதாவது p and q இன்வால்வ் ஆகுற மாதிரி ரெண்டு ஃபிராக்ஷனை நம்ம வந்து எடுத்துக்க போறோம். சோ அந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா p வேல்யூ q வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்டெப் 4. சோ இந்த p வேல்யூ q வேல்யூ நம்ம வந்து ஸ்டெப் 4ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டெப் 5ல நம்ம என்ன பண்ண போறோம், put the values of p and q in dz equal to pdx plus qdy. So in the equation la p value q value apply பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இதை இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் இன்டெகிரல் கிடைச்சிரும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ சார்பிட்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபைவ் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் பி கமா கியூ இந்த ஃபார்மெட்டில் எழுதுங்க. ஸோ இதில் இருந்து எஃப் எக்ஸ் எஃப் ஒய் எஃப் இசட் அடுத்து எஃப்பி எஃப் கியூ இந்த வேல்யூ கண்டுபிடிங்க. இது அப்படியே ஆக்ஸிலரி ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஸோ ரெண்டு சிம்பிள் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டு சிம்பிள் ஃப்ராக்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா பி அண்ட் கியூ இன்வால்வ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அதுலேருந்து பி வேல்யூ கியூ வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ அந்த பி வேல்யூ கியூ வேல்யூவை இந்த டிஇசட் ஈக்குவல் டு பிடிஎக்ஸ் பிளஸ் கியூடிஒயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், இன்டெகிரல் பண்ணணும். இன்டெகிரல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் இன்டெகிரல் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ஒர்க்கிங் ரூலை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் எப்படி எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே கவனிங்க, இப்போ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைண்ட் த கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆஃப் இசட் பி கியூ ஈக்குவல் டு பி பிளஸ் கியூ. இப்போ கவனிங்க, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பி கியூ இசட் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம், போன பார்ட்டில் வந்து இசட் ஃபார்மு எக்ஸ் ஃபார்ம் ஒய் ஃபார்ம் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அதாவது பி கியூ மட்டும் இருக்கும், பி கியூவோட எக்ஸ் மட்டும் இருக்கும், பி கியூவோட ஒய் மட்டும் இருக்கும், பி கியூவோட இசட் மட்டும் இருக்கும் அப்படின்ற டைப்பில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ராப்ளத்தை இந்த இசட் ஃபார்ம்லையும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருப்போம், இசட் ஃபார்மில் பார்த்துருப்போம், இதே மாதிரி எக்ஸ் ஃபார்ம்லலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபார்மெட்டில் எடுத்து சால்வ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை சார்பிட்ஸ் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டு பி கியூ ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்ன இருக்குது, இசட் பி கியூ. இது அப்படியே உள்ளார கொண்டு வந்தீங்க அப்படின்னா மைனஸ் பி மைனஸ் கியூன்னு வருமா. ஸோ அப்போ இசட் பி கியூ மைனஸ் பி மைனஸ் கியூ இதை ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து நம்ம வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம டிபி பை எஃப் எக்ஸ் பிளஸ் பி என்ட்டு எஃப் இசட் ஈக்குவல் டு டி கியூ பை எஃப் ஒய் பிளஸ் கியூ என்ட்டு எஃப் இசட். அடுத்து என்ன வரும் நமக்கு, டிஇசட் பை மைனஸ் பி என்ட்டு எஃப்பி மைனஸ் கியூ என்ட்டு எஃப் கியூ ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை மைனஸ் எஃப்பி ஈக்குவல் டு டி ஒய் பை மைனஸ் எஃப் கியூ. ஸோ இந்த டேர்ம் முதல்ல எடுத்துக்கங்க. ஸோ இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். இப்போ இதில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துருப்போம், கேபிட்டல் ஏன்னு எடுப்போம், இங்கே கேபிட்டல் பின்னு எடுப்போம், ஸோ இதை சின்னு எடுப்போம், இதை வந்து டின்னு எடுப்போம், இதை வந்து ஈன்னு எடுத்துக்கோமா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ நமக்கு ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்ன, இல்லைனா சி பிளஸ் டியோட வேல்யூ என்ன, இல்லைனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஏன்றது என்னன்னு தெரியணும், பீன்றது என்னன்னு தெரியணும், சீன்றது டி இதோட வேல்யூலாம் என்னன்னு தெரியணும். ஸோ இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணால் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும், இல்லை ஸ்கொயர் பண்ணி கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்பிட்ஸ் மெத்தடை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக கம்ப்ளீட் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா நம்ம மெத்தடை பேஸ் பண்ணி ஒர்க்கிங் ரூல் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஸோ இந்த ஏபிசிடிஇ வேல்யூவை வச்சு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த டிபி பை எஃப் எக்ஸ் பிளஸ் பி என்டி எஃப் இசட் இந்த மாதிரி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து ஃபஸ்ட் இங்கே எடுத்துக்கோங்க, எஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸோ நான் டைரெக்டாக இந்த இடத்துல எழுதிடுறேன், டிபி பை எஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணுமா. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுன்ற டேர்மே இருக்காது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆயிரும், இங்கே ஜீரோன்னு வருமா, ப்ளஸ் இங்கே உள்ள பி என்ட்டு எஃப் இசட் இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் இசட் ஒன்றுன்னு ஆயிரும். அப்போ எது மட்டும் இருக்கும் நமக்கு, பி கியூன்ற டேர்ம் மட்டும் இருக்குமா. அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கும், பி என்ட்டு பி கியூ அப்படின்னு வரும், ஈக்குவல் டு டி கியூ பை எஃப் ஒய் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ
பிளஸ் கியூ இன்ட்டு எஃப் இசட்டு அகைன் இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இங்கே நமக்கு என்ன தான் கிடைக்கும் பி கியூன்னு கிடைக்குமா ஈக்குவல் டு டி இசட் பை மைனஸ் பி இன்ட்டு ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது எஃப்பி அப்போ பியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே என்ன கிடைக்கும் இசட்டு கியூன்னு கிடைக்குமா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இசட்டு கியூ மைனஸ் இங்கே பியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் அப்போ இசட் பி மைனஸ் ஒன்னு வரும் மைனஸ் கியூ இன்ட்டு எஃப் கியூவாம் இப்போ கியூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு இசட் பின்னு இருக்கும் இங்கே கியூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன்னு இருக்கும் அப்போ மைனஸ் கியூ இன்ட்டு இசட் பி மைனஸ் ஒன்னு வருமா ஈக்குவல் டு அடுத்து டிஎக்ஸ் பை எஃப் பி இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம் எஃப்பி கண்டுபிடிச்சோம்னா என்ன வந்துருக்கு நமக்கு மைனஸ் ஆஃப் இசட்டு கியூ மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு டிஒய் பை இங்கே உள்ள மைனஸ் ஆஃப் எஃப் கியூ கியூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கண்டுபிடிச்சிருப்போம் இசட் பி மைனஸ் ஒன் இப்போ முதல்ல இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிருங்க இப்போ இதிலேருந்து பி கியூ இன்வால்வ் ஆகிருக்கிற மாதிரி ஏதாச்சும் ரெண்டு ரேஷியோ நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரேஷியோவை அப்படியே எடுத்துங்க இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும் டிபி பை பி ஸ்கொயர் கியூ ஈக்குவல் டு டி கியூ பை இப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும் பி கியூ ஸ்கொயர்னு வருமா அப்போ டி கியூ பை என்ன கிடைக்கும் நமக்கு பி கியூ ஸ்கொயர்னு வரும் இதுலேருந்து இந்த ஒரு பிக்கு இங்கே ஒரு பி கேன்சல் பண்ணிடலாம் கியூக்கு இங்கே ஒரு கியூ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிபி பை பி ஈக்குவல் டு டி கியூ பை கியூ அப்படின்னு வரும் இப்போ இது அப்படியே டைரெக்டாக இன்டர்வல் பண்ணோம் அப்படின்னா லாக் பி ஈக்குவல் டு இங்கே நமக்கு என்ன வரும் லாக் கியூ ப்ளஸ்ஸு லாக் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்போ இதை நம்ம வந்து லாகை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு கியூ இன்ட்டு ஏன்னு வரும் அப்போ பி ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம் நம்ம ஏ கியூன்னு வருமா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பி வேல்யூ கிடைச்சாச்சு இதை ஈக்குவேஷன் என்னென்னு எடுத்துங்க டூ அப்படின்னு எடுத்துங்க இப்போ இந்த பி வேல்யூவை ஈக்குவேஷன் ஒன்ல அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இசட் இன்ட்டு பி கியூ பியோட வேல்யூ என்னது ஏ கியூ இன்ட்டு கியூ மைனஸ் பியோட வேல்யூ ஏ கியூ மைனஸ் கியூ அப்படின்னு வருமா இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கியூ வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இதை ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க இசட் இன்ட்டு ஏ கியூ ஸ்கொயர் மைனஸ் ஏ கியூ மைனஸ் கியூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இசட்டு ஏ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் ஏ கியூ ப்ளஸ் கியூன்னு வருமா இப்போ இதுலேருந்து கியூவை காமன் எடுங்க இப்போ கியூ இன்ட்டு என்ன கிடைக்கும் ஏ ப்ளஸ் ஒன் ஸோ இந்த சைடு இசட் ஏ கியூ ஸ்கொயர் அப்போ கியூக்கு இதில் ஒரு டேர்ம் கேன்சல் ஆயிருமா இப்போ இதுலேருந்து கியூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் ஒன் பை என்ன வந்துடும் ஏ இசட் அப்படின்னு வரும் இப்போ பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி நம்ம ஏ கியூ அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் கியூ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் ஒன் பை ஏ இசட் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதை ஈக்குவேஷன் என்னன்னு எடுத்துங்க த்ரீ அப்படின்னு எடுத்துங்க இப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம பி ஈக்குவல் டு ஏ கியூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு கியூவோட வேல்யூ என்னது ஏ பிளஸ் ஒன் பை ஏ இசட் இந்த ஒரு ஏக்கு ஒரு ஏ கேன்சல் ஆயிரும் இப்போ பி ஈக்குவல் டு என்னன்னு கிடைச்சிடும் நமக்கு ஏ பிளஸ் ஒன் பை இசட் இப்போ இந்த பி அண்டு கியூ வேல்யூவை எதில் நம்ம அப்ளை பண்ணணும் டிஇசட் ஈக்குவல் டு பிடிஎக்ஸ் பிளஸ் கியூ டிஒய் இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க இப்போ டிஇசட் ஈக்குவல் டு பி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஏ பிளஸ் ஒன் பை இசட் இன்ட்டு டிஎக்ஸு பிளஸ் கியூ வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம ஏ பிளஸ் ஒன் பை ஏ இசட் இப்போ இந்த இடத்துல ஏ பிளஸ் ஒன் பை ஏ இசட் இன்ட்டு என்ன வரும் நமக்கு டிஒய் அப்படின்னு வரும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இசட் இருக்கும் இப்போ இந்த இசட்டை அப்படியே ஈக்குவல் டு சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா இசட் டிஇசட்னு வந்துருமா இங்கே நமக்கு என்ன இருக்கும் ஏ பிளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ்ஸு ஏ பிளஸ் ஒன் பை ஏ இன்ட்டு என்ன இருக்கும் நமக்கு டிஒயின் இருக்கும் ஸோ அப்போ இதை அப்படியே இன்டர்வல் பண்ணுங்கள் இசட் டிஇசட் இங்கே ஏ பிளஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸு இங்கே ஏ பிளஸ் ஒன் பை ஏ இன்ட்டு என்ன இருக்கும் டிஒயின் இருக்கும் இந்த ஏ பிளஸ் ஒன்றுன்றது கான்ஸ்டன்ட் டேர்மா இப்போ இசட்டை இன்டர்வல் பண்ணிங்க அப்படின்னா இசட் ஸ்கொயர் பை டூன்னு வரும் இங்கே உள்ள ஏ பிளஸ் ஒன் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிஎக்ஸை இன்டர்வல் பண்ணால் எக்ஸ்னு வந்துடும் ப்ளஸ் இங்கே உள்ள ஏ பிளஸ் ஒன் பை ஏன்னு இருக்கும் இன்ட்டு டிஒயின் இருக்கா டிஒய்யை இன்டர்வல் பண்ணால் ஒய்ன்னு வரும் ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டு பி அப்படின்னு நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இந்த டேம் அப்படியே சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஏ பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸு பிளஸ் ஒன் பை ஏ இன்ட்டு ஒய் பிளஸ் பி ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சராக இருக்கும் இப்போ இந்த இதே ப்ராப்ளத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் அதாவது இசட் ஃபார்ம் டைப் த்ரீல நம்ம வந்து பார்த்துருப்போம்
அதே ஃபார்மெட்டில் கூட நம்ம சால்வ் பண்ணோம்னா இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம சார்பிட்ஸ் மெத்தடில் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் ஏபிசிடிஇ வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண தெரியணும். ஓகே கவனிங்க, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபைண்ட் த கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆஃப் கியூ ஈக்குவல் டு பிஎக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பி கியூ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதே ப்ராப்ளத்தை நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்துருப்போம், எஃப் ஆஃப் எக்ஸு கமா பி கியூ ஈக்குவல் டு ஜீரோன்னு பார்த்துருப்போமா டைப் த்ரீல. ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் த்ரீலையும் எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இதே இதை சார்பிட்ஸ் மெத்தலையும் நம்ம வந்து எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன் கொடுத்துட்டு ஏபிசிடிஇ இந்த வேல்யூவை வச்சு நமக்கு கேட்டாங்க அப்படின்னா சார்பிட்ஸ் மெத்தடை பேஸ் பண்ணி கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நம்ம டைப் த்ரீலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சார்பிட்ஸ் மெத்தடில் நம்ம போடணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் பிக்யூ. ஸோ இந்த மாதிரி எல்லா வேரியபிளும் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் இசட் பிக்யூன்ற ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதை சார்பிட்ஸ் மெத்தடில் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இசட் மட்டும் இருந்துச்சுன்னா டேரெக்டாக இசட் ஃபார்மில் போட்டுடலாம், எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஃபார்மில் போட்டுடலாம், ஒய் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒய் ஃபார்மில் போட்டுடலாம். சப்போஸ் நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எக்ஸு ஒய் இசட் இது எல்லாமே இருந்து பிக்யூன்ற ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சார்பிட்ஸ் மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை அதே ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணுங்கள், இங்கே கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்பிட்ஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஒரு ரெண்டு ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்றதை மறந்துடாதீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லலாம் இந்த ஏபிசிடிஇ வேல்யூ வச்சு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டிங்கனாலே போதும். இப்போ இதோட இன்னைக்கு நம்ம டேல கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஸோ இந்த ரெண்டு டாபிக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டே 14 and 15 ஸோ இந்த சாப்டரோட ஃபுல் ரிவிஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 8 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபுல் சாப்டர் ரிவிஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1. ஸோ இந்த யூனிட் எடுத்து ஸோ இதில் நம்ம வந்து எந்தெந்த டேட்டில் என்னென்ன டாபிக்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.